ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதையும் டீட்டெயிலாக ஃபோனில் பேசிக்க வேணாம். ஏன்னா ரியாலிட்டி என்னன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன டாபிக்னா, ஜெர்மனியில் ஜெர்மன் இம்பார்ட்டண்ட்டா? இஸ் ஜெர்மன் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் இன் ஜெர்மனி? ஆன்சர் என்னன்னா, அஃப்கோர்ஸ் இட் இஸ். ஸோ வந்து உங்களை யாராச்சும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, நோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை எப்போன்னு சொன்னால், நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு உள்ள அட்மிஷன் வாங்கிட்டு வரதுக்கு தேவையில்லை. பட் இங்கே ரியாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வேணும்னா, இல்லை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்கணும்னா கூட நீங்கள் வந்து ஜெர்மனில் பேச வேண்டிய அவசியம் வருது. ஸோ கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட். அது போக உங்களுக்கு ஜெர்மன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வேணும், கான்டாக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெர்மன் படித்தா தான் அவங்க கூட வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பேச முடியும். இப்போ நம்ம தமிழில் பேசணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி, அதே தான் அவங்க ஜெர்மனில் பேசினா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இது ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷ் தெரியும், பட் தே ப்ரிஃபர் ஜெர்மன். இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயம். என்னென்னா, நம்மளுக்கு எப்படி ஹிந்தி தெரியும், ஆனால் நம்ம வந்து அது பேசுறது இல்லை அவ்வளோவா. ஹிந்தி தெரியாது போடா. ஸோ அதே மாதிரி விஷயம் தான், இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ப்ரிஃபர் பண்ணுறதும் கிடையாது. இப்போ வந்து நான் காலேஜ் அட்மிஷன் வாங்குற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோன்னா, காலேஜ் அட்மிஷனுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் தேவையில்லை. பட் சில ஸ்பெஷல் காலேஜஸ் இருக்குது. ரோசன்ஹைம்னு ஒரு காலேஜ் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் A2 முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டே சாட்டிஸ்ஃபை ஆகி நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். ஸோ அந்த மாதிரி சில பர்டிகுலர் காலேஜஸ்க்கு ஜெர்மன் லாங்குவேஜ் அவங்களே வந்து வேணும்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயம் இன்னும் சில காலேஜஸ் இருக்குது. இப்போ வந்து நான் படிக்க ஓட்டோவான் கியூரிகே யூனிவர்சிட்டி, இங்கே ரிக்குவயர்மெண்ட் இல்லை. இந்த மாதிரி பல காலேஜஸில் வந்து ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. சில யூனிவர்சிட்டிஸ், வைமரில் வந்து பஹவுஸ் வைமர்னு ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் அவங்களே வந்து ஜெர்மன் லாங்குவேஜை சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து கிளாஸுக்கு போய் எக்ஸாம் சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்களே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜ் கிடச்சுன்னா, நீங்கள் சாய்ஸில் வச்சுருந்தீங்கன்னா பெட்டர் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களே உங்களுக்கு லாங்குவேஜும் சொல்லித்தராங்க, உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு கன்சல்டன்ஸ் மேக்ஸிமம் யார்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ண போனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெர்மன் அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்வியஸாக அது வந்து பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் அவங்க பார்ப்பாங்க. அண்ட் ஜெர்மன் அவசியம் இல்லை தான் அட்மிஷன் வாங்குறதுக்கு. ஆனால் நீங்கள் அல்டிமேட்டாக ஜெர்மனி வர்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்தியாவிலே ஜெர்மன் படிச்சுட்டு வந்துடுங்க. இப்போ சாதாரணமாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து ஜெர்மன் போர்ட்டல் அப்ளை பண்ணி அது நம்ம அட்மிட்டாக வாங்கி நம்ம ஜெர்மனி வர்றதுக்குள்ள மினிமம் 6 மந்த்ஸ் டைம் ஆகுது. இப்போ இருக்க சுச்சுவேஷன் சொல்கிறேன். ப்ரீவியஸாக வந்து உனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஏபிஎஸ் வாங்கணும், அதுக்கு ஒரு 6 மந்த்ஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி ஆன்லைன் போர்ட்டலில் அது வந்து ரிசீவ் ஆகி திருப்பி வர்றதுக்கு அதெல்லாம் வந்து இன்னொரு 6 மந்த்ஸ். ஸோ வந்து 1 இயர் உங்கள் கையில் இருக்குது. இந்த 1 இயரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து 2 லெவல் ஜெர்மனாவது நீங்கள் முடிச்சுருங்க. A1 A2, ப்ரிஃபரபிளி B1. B1 வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்டோட ஜெர்மனிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்ட் டைம்ஸ், ஹீவி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா சப்போஸ் உங்கள் காலேஜ் வந்து ஈஸ்ட் ஜெர்மனியில் லொக்கேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் காலேஜ் ஈஸ்ட் ஜெர்மனியில் தான் இருக்குது. இந்த சிட்டியில் இல்லை இந்த டவுனில் வந்து நம்ம ஜெர்மன்கிறது ஒரு நெசசிட்டி. ஏன்னா இவங்க கண்டிப்பாக பேசணும், இவங்க கொஞ்சம் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்குது. வெஸ்ட் ஜெர்மனி போயிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு கம்மியாக ஜெர்மன் ரிக்குயர்மெண்ட் இருந்தால் போதும். பட் ஸ்டில் ஜாப்னு போகையில் உங்களுக்கு அது தேவை. ஏன்னா நீங்கள் பேச வேண்டிய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜெர்மன்ஸாக இருப்பாங்க. ஸோ உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட என்ன ரிக்குயர்மெண்ட்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து அந்த பொசிஷனுக்கே உங்களை எடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் B2 வரைக்கும் இங்கே கம்பல்சரியாக இப்போ ஜாப் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஜெர்மன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் உட்காந்து கிளச் பண்ணி படித்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 மந்த்ஸ் to 1 இயரில் 4 லெவலே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கணுங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. உங்களுக்கு அந்த டைம் நிறையா சேவ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் பார்ட் டைம் போகலாம், இல்லை வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம், நிறைய படிக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ லாங்குவேஜுக்கு நீங்கள் கொடுக்குற டைமை வந்து இந்தியாவிலே கொடுத்துருங்க. அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷன். இல்லை நான் ஜெர்மனி ஆல்ரெடி வந்துட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு செமஸ்டரும் ஒரு ஒரு லெவல் படிங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் A1, நெக்ஸ்ட் A2, B1 B2 அப்படின்னு படிச்சிங்கன்னா 4 செமஸ்டரில் 4 லெவல் கிராஸ் பண்ண. B2 ரிக்குயர்மெண்ட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் B2வோட ஜெர்மன் ஜாப் மார்க்கெட் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஏன்னா 18 மந்த்ஸ் நம்மளுக்கு ஜாப் சீக்கிங் விசா கிடைக்குது. ஸோ 18 மந்த்ஸ்ங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரொலாங் டைம் தான். ஸோ அதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேலை வாங்கிடலாம். அதே வந்து நான் கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஜெர்மன் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 18 மாதத்தில் உங்களுக்கு 1 வருஷம் நீங்கள் ஜெர்மன் படிக்கிறதுலே போயிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு கையில் இருக்கிறது திருப்பி ஒரு 6 மாதம் தான். அந்த 6 மாதத்தில் நீங்கள் ஜாப் தேடுறதுங்கிறது ப்ரெஷரைசிங்கான ஒரு விஷயம். அதனால் இந்தியாவிலேயே முடிஞ்ச அளவுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுட்டு வந்துடுங்க. நான் யார் கேட்டாலும் அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எந்த இடத்துல வந்து ஜெர்மன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்தே இன்ஸ்டியூட் வந்து ஜெர்மனுக்கு பெஸ்ட்டு. ஸோ அது வந்து ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூட். ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் என்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, அது நான் முன்னாடி சொல்லிடுறேன். ரியாலிட்டியில் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் காயத்தை போய் படிச்சிங்கன்னா நல்லா சொல்லி கொடுப்பாங்க. காயத்தை தவிர நிறையா சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஆன்லைனில் கூட ஜெர்மன் எடுக்கிறாங்க, டெல்லியில் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் ஆன்லைன் என்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் எனிவே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுங்க, அது பெட்டர் ஆப்ஷன். இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து படிக்கிறது படிக்காது உங்கள் இஷ்டம் தான், கம்பல் பண்ண முடியாது. ஸோ எஸ், பட் நெசசிட்டி இருக்குது, அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன், இதே வந்து நீங்கள் ஐடி பேக்ரவுண்ட், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா ஆர்கிடெக்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டெவலப்பர் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா A2 வரைக்கும் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ அது உங்களோட பெரிய பெனிஃபிட் இல்லை ப்ளஸ் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த A2 எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே இப்போ கிராசரி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெர்மன் கொஞ்சம் பேச தெரியணும். A1லேயே பேசலாம், பட் கொஞ்சம் கோர்வையாக சென்டென்ஸ் பேசணும். அவங்க மற்றவங்க பேசுகிற ஃபுல் சென்டென்ஸோட அர்த்தம் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் A2 முடிக்கணும். A2 முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ டூர் எங்கேயாச்சும் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அங்கேயும் இப்போ சுவிட்சர்லாண்டில், ஆஸ்திரியாவில் எல்லா இடத்துலையும் ஜெர்மன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸும் நீங்கள் ட்ராவல் பண்ணல, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெர்மன் தேவைப்படுது. அந்த மாதிரி நீங்கள் பேசி புரிய வேண்டிய இடத்துல உங்களுக்கு A2 கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் A2 வரைக்கும் எல்லாருமே முடிச்சிருங்க. ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா ஐடி இஸ் குளோபல் அப்படிங்கிறனால நம்ம இங்கிலீஷில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் கன்சல்டன்ட் ஜெர்மன் தேவை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கிடையாது, நீங்கள் ரியாலிட்டி என்னென்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சென்ட் பண்ணி விட்ருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.